படம் சூப்பராக இருந்தது, எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு, பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது, எல்லாருக்குமே நல்லாயிருக்கு, வேறு லெவலில் இருக்குது பிரதர், சூப்பராக இருக்குது. ராகவோட ரன்ஸ் ஆக்டிங் வேறு லெவல் பண்ணியிருக்காரு, அவருக்காகவே கண்டிப்பாக படம் பார்க்கலாம். எஜே சூரிய அதுக்கு மேலே பின்னிருக்காப்புல, படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு படம், சூப்பராக இருக்குது. நம்ம நிறைய கான்செப்ட் பார்த்துருப்போம், ஆரியன் வச்சுருக்காது இந்த மாதிரி மலை, ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, ஒரு நம்மளுக்கு டச்சிங்கே இருக்காது, ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டச்சிங்காக இருந்தது. ஸோ நம்ம முடியாத பண்ணிடுவாங்களோன்னு நினச்சேன் கிளைமேக்ஸ், ஆனால் என்ன வேணுமோ படத்துக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க, படம் நல்லா இருந்தது. ஒன்று டூவும் ஒரே ஒரே ஸ்டோரியை தான் பேஸ் பண்ணுது, ஆனால் இந்த ஸ்டோரியில் நல்லா டெப்த்தாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இப்போ நிறைய டெக்னாலஜி இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ நல்லா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையாக இருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் படம் பொறுமையாக புரியும், செகண்ட் ஹாஃப் தான் கதைக்குள்ளேயே வரும், ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஹாஃபில் இருந்தால் படமே ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து என்னடா போர் அடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ தான் வேறு ஒன்று ஸ்டோரியாக தான் பிரதர். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மெசேஜ் இருக்காது, ஸோ ஒரு சேது சித்தார்த் அவங்க என்டர்டைன்மெண்ட் அப்படி போயிருக்கும். ஸோ இது வந்து மெசேஜ் இருக்க ஃபிலிம்ன்றனால கொஞ்சம் பொறுமையாக தான் போகுது. ஸோ பொறுமையாக பார்க்கணும், ஒன்றே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நல்லா இருக்காது, பொறுமையாக பார்த்தா புரியும். கிளைமேக்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும், இதுவும் எல்சியு கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஆமாம், ஏன்னா சேது இதில் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் வெறும் பேர் மட்டும்னா ஆள்லாம் வர மாட்டாப்புல, ஆனால் நல்லாயிருக்கும். ஒன்னோட பேக்ரவுண்ட் மியூசிக் போடும்போது தியேட்டர் அந்த மாதிரி இருந்தது, அல்டிமேட் பண்ணிட்டார் சந்தோஷ் நாராயணன். ஆமாம், நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அவர் நடித்து எந்த படமும் நல்ல படமாகலாம் எனக்கு தெரில, ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஈஸ் அவரோட சினிமா கரியர்லேயே இதுதான் முதல் உருப்படியான படம்னு சொல்லுவேன். இது வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது பிரதர், ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையாக போகுது. லேக்ன்றதோட என்னென்னா மெசேஜ் சொல்ல வரணுன்றனால ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே மாற்றி பண்ணினால கொஞ்சம் பொறுமையாக போகுது, அவ்வளோதான். மற்றபடி செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்குது பிரதர். ஏன்னா அவரெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு வந்து இதுவே கிடையாது, நடிப்பின் அசுரன் அவர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே சொல்லணும். கண்டிப்பாக அவர் வந்து ஆக்ஷன்னா இவர் வந்து காமெடியன், ஸோ ரெண்டு பேருமே பட்டையை கிளப்பியிருக்காங்க அந்தளவு இருக்குது. ஜிகிர்தாண்டா நெருப்பு மாதிரி இருந்துச்சு, கார்த்திக் சுப்ராஜ் படம் நெருப்பு. அதான் பிரதர், ஏன்னா இதில் புதுசாக அவர் எதுவும் ட்ரை பண்ணல, நம்ம ஒன்றில் பார்த்த பிஜிஎம் இருக்குல்ல அதை வச்சு மேட்ச் பண்ணி செம்மையாக பண்ணிட்டாப்புல, நல்லா இருந்தது. நெகட்டிவ் விஎஃப்எக்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது, ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம தமிழ் சினிமா வேறு லெவலில் வந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து ஹாலிவுட்டை பார்த்து கற்றுக்கோங்க அப்படிலான்வாங்க, ஏன்னா அந்த யானை சீன்ஸ்லாம் பர்டிகுலராக பார்க்கும்போது அப்படியே விஎஃப்எக்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம டஃப் கொடுப்போம் இனிமேல் ஹாலிவுட்டுக்கு. நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, முதல் முதலியாக ராகவாலாரன்ஸ் வந்து ஒரு உருப்படியான படம் நடிச்சிருக்காருனே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கதை வந்து ஒரு நல்ல கதை கதை பேசும் படம் செமையாக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக வச்சு பண்ணியிருக்காரு, செமைய ஒரு கோட்டை இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரம். லாரன்ஸ் எஜேஸ்வரி ஆக்டிங் நல்லாயிருக்கு, ஒரு அரசியல் சினிமா கலந்து எடுத்திருக்காங்க, ஒரு சினிமா மூலமாக மக்களுக்கு சில விஷயங்கள் பழங்குடியினர் மக்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவங்க ஆல்ரெடி பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கார்த்திக் சுப்ராஜ் ஒரு டேரக்டராக ஒரு கேப்டனாகவே நான் சொல்லிட்டேன், அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காருன்றப்போ உங்களுக்கு மற்றது எல்லாமே வந்துடும், மியூசிக்கு ஆர்ட் டைரக்ஷன் வந்து எல்லாமே நான் சொல்கிறேன், எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. லாரன்ஸ் ரொம்ப நாள் கழித்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்து பேய் படமாக எடுத்துட்டு அது நல்லதாக ஓடிச்சு, இப்போ டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு, நல்ல ஒரு ஒரு டான்ஸ் ஆனாலும் நல்லா ஆடிருக்காரு. செம்மையாக ஒரு கூட்டம் இருக்குது. ஆமாம், அது என்ன என்ன சொல்கிறது, உமன் கேரக்டர் செம ஸ்ட்ராங்காக இருக்குது படத்தில், நம்பக்கூடியது தான் படமே, நம்பக்கூடியது தான், நம்பக்கூடிய ஒரு அருமையான ஒரு கதை. ஏன்னா நம்ம கேமராவை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க, அதனால் வந்து சினிமான்னு மட்டும் அவங்க பேசலை, கேமராவை யூஸ் பண்ணுற எல்லாரை பற்றியும் பேசியிருக்காங்க, இன்றைக்கி மொபைல் கூட கேமரா வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே கூஸ் பம்ஸ் ஆகுங்க, அவ்வளோதான். சூரிய செம நடிப்புங்க, கடைசியில் கண்ணீரை வரவழைச்சிட்டார், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, கார்த்திக் சூப்பராஜ் சூப்பராக பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக பிடிச்சிருந்தது படம். ஒன்னோட லீடு வந்துட்டுனே இல்லை, முடியும் போது தான் வந்து ட்ரிபிள் எக்ஸ்னு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்னோட வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க, சூப்பராக இருந்துச்சு படம், கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும். கண்டிப்பாக நம்பலாம், பழங்குடியினால நடக்குதுங்க, அதை வந்து ஜனங்கள் வந்து இப்படி தான் தெரிஞ்சுக்க முடியும், சினிமா மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். பெஸ்ட்டுங்க, ரெண்டு பேரோட காம்போவும் சேர்ந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தெரிக்க விட்டுருக்காங்க படம். ஸ்டோரி வைஸ் ஜிகர்தண்டா அதான் மெயின் கான்செப்டே, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒன் பார்த்துருக்கீங்கல்ல, அதை எப்படி சொல்கிறது, அதை தாண்டி இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில். மியூசிக் செம்ம சப்போர்ட், ரெண்டு பேரோட காம்போவுக்கு ஏற்ற ஒரு நியூ டைப் ஆஃப் மியூசிக்னே சொல்லலாம், செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா அதை மக்களுக்காக எடுத்துக்குது, மனசு ரொம்ப தொடது. ஜிகர்தண்டாமா ஜிகர்தண்டா மாசாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, படம் பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலாக நாங்கள் ஜிகர்தண்டா ஒன்றில் பண்ணதுனால இதில் பண்ண முடியல, ஏன்னா அந்த கதை கிளம்ப வேறு கிளம்பு, படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம நான் அடிக்க முடியலங்கிற வருத்தம் தான் அதிகமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் தான், ஆனால் கார்த்திக் சுப்ரதோட ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து ரொம்ப என்டர்டைனிங்காக சூப்பராக இருந்துச்சு. இல்லை இல்லை, ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் ஆக்ஷன் இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் சென்டிமெண்ட் அண்ட் நல்லவர். அவர் தான் கிங்கே, படம் பயங்கரமாக இருக்குது மியூசிக்கு. லைக் அவர் இது கூட பண்ணியிருக்காரு, அந்த பழைய பிஜிஎம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு.
நல்லா பண்ணியிருக்கார் ப்ரோ. இதில் அவர் வந்து ஓவர் கமர்ஷியலாக ரொம்ப இதெல்லாம் பண்ணாமல் அந்த கதைக்கு தேவையான அந்த இதுவாக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. சரி சார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி தெரில ப்ரோ. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்டோரி இதுவாகவே போச்சு, ஸ்டோரி கனெக்டடாக போச்சு. படம் உங்களுக்கு ஒரு மாதிரி இதுவாக போகிற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் மெசேஜாக பார்க்குறப்போ ஒரு நல்ல மெசேஜாக தான் முடித்தாங்க படம். லீடுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இருக்காது உங்களுக்கு, ஆனால் பட் ஆனால் அதுக்கு ஒரு சின்ன இது ப்ளே பண்ணிச்சிருக்காரு, சின்ன கனெக்ட் இருக்குது, பட் ஆனால் நல்லா பண்ணியிருக்கேன். அவர் பற்றி நான் சொல்லணும், எல்லாருமே சொல்கிறது தான். ஸோ ஸ்டோரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டோரி. நம்ம ஒரு ஸ்டோரி நினைப்போம், ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது வேறு மாதிரி ரிவீல் ஆகி அதுவும் நல்லா போய் ஒரு மாதிரி டாட்ஸ்லாம் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே செமையாக பண்ணியிருக்காங்க, காம்போவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. ஆமாம், சூப்பராக முடிச்சிருக்காங்க. வந்து கிளைமேக்ஸ் மறக்காமல் பாருங்கள் எல்லோரும். ஆமாம், த்ரீ கனலி கிளைமேக்ஸில் இருக்குது, எல்லாருமே மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங் பாரடைஸாக இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், இந்த காம்போ ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்கப்பா, எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாம் என்ஜாய் பண்ணேன். நல்லா இருக்குது, நல்லா இருந்ததுண்ணா. கடைசியில் மட்டும்தான் ஒரு மாதிரி இருந்தது, மிச்சப்படி படம் ஃபுல்லாக நல்லா இருந்தது. அது ஃபீலிங்ஸாக இருந்தது, மிச்சப்படி நல்லா இருந்தது, நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. அவ்வளோதான், எல்லோரும் சினிமாவில் வந்து பார்த்தா நல்லா இருக்கணும். எஸ்ஜே சுரேஷ் சூப்பராக இருக்குது, சைலண்ட்டாக ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காரு, ஆனால் நல்லா பண்ணுறாரு. எல்லாமே நல்லா இருக்குங்க, பாட்டுலாம் நல்லாயிருக்கு, ஒன்றும் அசிங்கமாலாம் எதுவும் இல்லை படத்தில், நல்லாயிருக்கு. பழங்குடியில் காப்பாற்றணுன்றாங்க, அதுதான்.